ஓகேம்மா குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இந்த ஸ்ரீதேஷ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற சேனல் வந்து நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னா இந்த டியூரிங் லாக்டவுன் டைமில் எல்லாேருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் சேர்த்து பசங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு அவங்க இருந்தே படிக்கணும் அவங்க அரியர் எல்லோரும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த சேனல்லேயே நான் ஆரம்பித்தேன் உங்களுக்கு என்னோடய டீச்சிங் பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து எல்லா அரியஸும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போது வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போகுது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணால் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன் ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் சால்வ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதே டாப்பிக்லாம் நான் ரெண்டு சாம் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னென்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் மூணு கேசஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த ரூட்ஸை வச்சு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது ரியல் அண்ட் சேம் வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது இமேஜினரியாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது இப்போ இமேஜினரி வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்க்கும் ரியல் அண்ட் சம் சேம்க்கும் நான் நேற்றே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் ஓகே பாருங்கள் இப்போது சம் பார்க்கலாம் ஏஎன் ஈக்குவல் டு டூ ஏஎன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஏஎன் மைனஸ் டூ வித் ஏ நாட் ஈக்குவல் டு ஒன் ஏ ஒன் ஈக்குவல் டு டூ இதுதான் வந்து சம் இதை சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸ்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துருங்க அடுத்தது பாருங்கள் ஏஎன் ஈக்குவல் டு ஆர் பவர் என்னுங்க போடுங்க ஓகே இங்கே ஏஎன் இருக்குது ஆர் பவர் n போடுறோம் இங்கே ஏஎன் மைனஸ் ஒன் இருக்குது ஆர் பவர் என் மைனஸ் ஒன் போடுறோம் ஏஎன் மைனஸ் டூ இருக்குது ஆர் பவர் என் மைனஸ் டூ போடுறோம் ஈக்குவல் ஜீரோ இப்போ டிவைட் பை ஆர் பவர் என் பண்ணும்போது ஆர் பவர் என் பை ஆர் பவர் n ஒன் வந்துடும் இங்கே ஆர் பவர் என் வந்து டிவைடில் போடும்போது ஆர் பவர் n ஆர் பவர் n கேன்சல் ஆகிட்டு ஆர் பவர் மைனஸ் ஒன் மட்டும் இருக்கும் இங்கே ஆர் பவர் என் ஆர் பவர் கேன்சல் ஆகிட்டு ஆர் பவர் மைனஸ் டூ மட்டும் இருக்கும் இப்போ மல்டிப்ளை பை ஆர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இப்போது ஒன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இங்கே ஆ ஸ்கொயரில் பண்ணால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் ஒன்னு வரும் ஆர் பவர் ப்ளஸ் ஒன் வரும் இங்கே ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் டூ வந்து ரெண்டு கேன்சல் ஆகிட்டு ஜீரோ ஆர் பவர் ஜீரோ ஒன் ஆகிடும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணோம் இப்போது மல்டிப்ளை பண்ணால் டூ வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ வரணும் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் இருக்கணும் ஆனால் எந்த நம்பரும் இருக்காது அதுக்காக இந்த இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக சரிங்களா இதோடய ஃபார்ம்லா ஏதோ எழுதியிருக்கேன் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது ஆர் ஸ்கொயரோட கோஆப்ஷன் அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் பிங்கிறது ஆரோட கோஆப்ஷன் ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் டூ சரிங்களா சிங்கிறது கான்ஸ்டண்டோட கோஎப்ஷன் அப்போ சி ஈக்குவல் டு டூ ஸோ எல்லா வேல்யூவும் இங்கே சப்சிட் பண்ணியிருக்கேன் இப்போ மைனஸ் பினால் இங்கே பியோட வேல்யூ ஆல்ரெடி ஒரு மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டூ ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர் ஃபோர் ஏசினால் ஃபோ ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன் சியோட வேல்யூ டூ டிவைட் பை டூ ஏ டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் இங்கே ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ வந்து எயிட்டு இந்த டூன்னு டூ அப்படியே வரும் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர்னு வரும் மைனஸ் ஃபோருக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூமா மைனஸ் ஒன்னுக்கு ரூட் எடுத்தால் அதாவது ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐ ஸோ அந்த ஐ தான் இங்கே போட்டிருக்கும் இப்போ இது ரெண்டுத்துலேயும் டூவை காமனாக வெளியிடுங்க வெளியெடுத்துட்டீங்கன்னா இந்த டூ இந்த இருக்க டூவும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி

இப்போது உங்களுக்கு இந்த ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சு போடணும் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ஒன்று சரிங்களா ஸோ இங்கே ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ரூட் டூ வந்துடும் நெக்ஸ்ட்டு தீட்டா வந்து தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ ஓகேவா ஸோ டென் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏனால் பி பியோட வேல்யூ ஒன்று ஏவோட வேல்யூ ஒன்று சப்ஸிட் பண்ணிங்கன்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்றுன்னு வரும் டென் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்னுன்னு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிமா தட் இஸ் ஃபை பை ஃபோர் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸிட் பண்ண போகிறோம் ஆர் பவர் என்ன ரூட் டூ பவர் எண்ணு சி ஒன் காஸ் என் தீட்டாவோட வேல்யூ பை பை ஃபோர்னு கிடச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு சி டூ சைன் என் தீட்டாவோட வேல்யூ பை பை ஃபோர்னு போட்டிருக்கோம் இது ஈக்வேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு புட் என்ஈக்வல் டு ஜீரோ இன் ஈக்வேஷன் நம்பர் ஒன் இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில் என் ஈக்குவல் டு போகிறீங்க ஏன் என்ல்டு ஜீரோ போடுறீங்கன்னா இங்கே ஏ நாட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது என் இக்கோல் டு ஒன் போடும் ஏன்னா ஏ ஒன் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ தான் என்னோடய வேல்யூவை இங்கே சப்சிட் பண்ணணும் சரிங்களா இப்போது என்னைக்கு ஒல்டு ஜீரோ போட்டீங்கன்னா ரூட் டூ பவர் ஜீரோ இங்கே எண்ணுக்கு ஜீரோ வரும் நெக்ஸ்ட்டு காசு என்னோட வேல்யூ ஜீரோனா

Uh, C1 ஒன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ நாட்டோட வேல்யூ வந்து ஒன்று இருக்கும் ஸோ அங்கே ஒன் போட்டாச்சு அப்போ சி ஒன் ஈக்வல் ஒன் நெக்ஸ்ட்டு புட் n ஈக்குவல் ஒன் இன் ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஏன் இந்த என்ஈக்குவல் டு ஒன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே ஏ ஒன் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் என் ஈக்குவல் ஒன் போடுறோம் ஸோ எதில் இந்த ஈக்வேஷன் நம்பர் ஒனில் இப்போ இங்கே என் ஈக்குவல் ஒன் போட்டிங்கன்னா இங்கே ஏ ஒன் வந்துடும் இங்கே டூ பவர் ஒன் வரும் சி ஒன் இங்க இங்கே எண்ணுக்கு ஒன் போட்டால் ஃபைவ் பை ஃபோர் சி டூ சைன் இங்கே எண்ணுக்கு ஒன்

இந்த ரூட் டூ ரூட் டூ கெட் கேன்சல் ஓகேங்களா ஆல்ரெடி சி ஒன்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா சி ஒனோட வேல்யூ வந்து இது ஒன்று சரியா அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஒன் வந்து இந்த பக்கம் வந்தும் டூ மைனஸ் ஒன் ஒன் அப்போ சி டூ ஆல்சோ ஒன் இப்போது இங்கே இந்த ஈக்வேஷன் நம்பர் ஒன் இருக்கு இல்லையா இதில் சி ஒன்னோட வேல்யூ அண்டு சி டூட வேல்யூ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோமா சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கிறதான் சொல்யூஷன் ஓகேவா தேங்க்யூம்மா